நடிகர் சங்கம் சார்பா நேத்து சென்னையில் வல்லுவரும் கோட்டம்ல ஸ்டெர்லைட் ஃபேக்டரியை மூட வலியுறுத்தியும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மௌன போராட்டம் நடந்தது. இதில் நிறைய முன்னணி நடிகர்கள் ரஜினி, கமல், விஜய் இவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டாலும் நிறைய முன்னணி நடிகர்களும் கலந்துக்கல. குறிப்பாக நடிகைகள் பல பேர் கலந்துக்கல அப்படின்றது ஒரு பேச்சாக இருந்தாலும் நடிகர்களும் நிறைய பேர் கலந்துக்கல. அண்ட் யார் யார் கலந்துக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அஜித் அவர்கள், விஜய் அஜித் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே இந்த போராட்டத்தில் கலந்துப்பாங்களா அப்படின்ற நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில் விஜய் மட்டும்தான் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அஜித் போராட்டத்துக்கு வரல ஏன் அப்படின்ற கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் சிம்புவும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கல அண்ட் அவங்க ஏன் கலந்துக்கல அப்படின்ற விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. இவங்களை தவிர உதயநிதி, அருள்நிதி, விஷால், விஷ்ணு விஷால், அர்ஜுன், ஆர்யா, சந்தானம், சாந்தனு, வடிவேலு, பிரகாஷ்ராஜ், அதர்வா, ஜெய், பரத், விக்ரம் பிரபு, தினேஷ், ஜீவானு இப்படி பல நடிகர்கள் கலந்துக்கல. குறிப்பாக நயன்தாரா வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கவும் இல்லை. ஏன் அப்படின்னு நயன்தாரா வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னாக்க, ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்போ மக்களோட மக்களாக நயன்தாராவும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அந்த பிக்சர் வந்து பயங்கர வைரலாகவும் போயிருந்தது. அண்ட் நடிகைகள் அப்படின்றப்போ நயன்தாரா வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது எல்லாருனாலையும் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. அண்ட் இந்த போராட்டத்தில் நயன்தாரா கலந்துக்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.